இனிய வணக்கம். நமது இசைதீபம் ஐயா வந்து வருகிற 24ஆம் தேதி அன்று வந்து 100வது ஆண்டு பிறந்த நாள் விழா செம்மையாக செழுமையாக அனைவரும் கொண்டாட நிச்சயம் பல ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு 100வது பிறந்தநாள் என்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதுபோல் நமது இசைவம் ஒரு எத்தனை பாடல்கள், அவருக்கென்று தனி ஒரு பாடல் கேட்டீர்கள், எனக்கும் ஒரு இடம் உண்டு. ரொம்ப அற்புதமாக வந்து ஐயா பாடிட்டாருங்க. அந்த முருகன் அவர் நாக்கில் எழுதிய பிரகாரமே வந்து ஒரு அற்புதமாக வந்து பாடிவிட்டாருங்க. அந்த பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் வந்து செவிகளிலும் விழிகளிலும் கண்டு ரசித்து எத்தனை உள்ளங்கள், அப்பப்பா சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா வந்து அத்தனை பாடல்களும் வந்து பாடி நம்ம உள்ளங்களை வந்து ரொம்ப சந்தோஷம். வரும் தலைமுறைகளும் கூட வந்து அவருடைய பாடலை தான் பாடி வந்து நிறைய பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே அந்த குரலுக்கு நாம் வந்து நிச்சயம் வந்து நாம் வந்து ஏதாவது கொடுக்கணும்னா நிச்சயமாக வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நாம் வந்து அவருடைய புகழை வந்து நிச்சயமாக பெருமை சேர்க்கும் வகையில் வந்து ஒவ்வொருவரும் வந்து தாய்மார்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் மற்றும் டிஎம்எஸ் பாடும் கலைஞர்களும் மற்றும் டிஎம்எஸ் பாடாத கலைஞர்களும் மற்றும் ரசித்து கொண்டிருக்கும் கலைஞர்களும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 24 மணி நேரம் வந்து ஐயாவுடைய புகழை வந்து மென்மேலும் வந்து சிறக்க வந்து நமது தமிழகத்தில் இல்லை, தமிழக மண்ணில் அவர்கள் தாய் தந்தையர்கள் பிறந்து பிறகு வந்து சிங்கப்பூர் சென்று விட்டார்கள். சிங்கப்பூரில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் வந்து ஐயாவுடைய டிஎம்எஸ் உடைய புகழை வந்து அவருடைய நினைவலைகள் 24 மணி நேரம் வந்து அதற்காக ஒரு உழைப்பு என்று வந்து உழைத்து கொண்டிருக்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும் சொல்லணும் பார்க்கல. நாமெல்லாம் வந்து வேலைக்கு போகிறோம் வருகிறோம், இடையில் அவர் பாடல் ரசிக்கிறோம் பாடுகிறோம் அவ்வளோதானே. ஆனால் 24 மணி நேரம் அவருடைய நினைப்பு உழைப்பு அப்படிங்கிற உழைப்பு இப்படியே அவருடைய வாழ்க்கை வந்து அவருக்காக வந்து அர்ப்பணம் செய்த ஒரு நல்ல மனிதர். அவர் மூலியமாகத்தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஐயாவுடைய பாடல்கள்லாம் நிறைய பாடிட்டு இருக்கிறேங்க. இருப்பினும் வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் டிஎம்எஸ் பாட்டு மட்டும் பாடுங்க, உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு நிச்சயம் ஒரு இடம் உண்டுன்னு சொல்லுவாருங்க. எல்லா பாட்டும் பாடிட்டு இருக்கிறேன். இருப்பினும் வந்து ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு அற்புதமான பாடலை வந்து சிறப்பாக வந்து அவருடைய 100வது நாள் பிறந்தநாள் விழாவில் வந்து நம் அனைவரும் வந்து போற்றி புகழ்ந்து நம் அனைவரும் கொண்டாட வேண்டுங்க. அதுதான் வந்து அவருக்கு கொடுக்கும் நாம் ஒரு மரியாதை. இருப்பினும் வந்து அவருடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோங்க. அவருடைய பிறந்தநாள் வந்து என்றும் சிறக்க நாம் அனைவரும் வந்து பாடுபடுவோமாகங்க. ஐயா புகழ், டிஎம்எஸ் புகழ், வாழ்க வாழ்க வாழ்க. 100வது பிறந்தநாளை நாம் அனைவரும் வந்து வருகிற 24ஆம் தேதி 3/2022 அன்று வந்து நாம் வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து மிகச்சிறப்பாக பட்டுளை வீசி வானில் பறந்தது போல வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து நாம் கொண்டாடி மகிழ்வோம். அத்தனை இசை உடம்புகளுக்காக வந்துங்க வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் திராவிட செல்வன் சார், வாழ்த்துக்கள். மற்றும் இசை டிஎம்எஸ் பாடல்கள் பாடும் ரசிகர்களுக்கும் பாடலை ரசிக்கும் உள்ளங்களுக்கும் வரும் தலைமுறைகளுக்கும் ஐயா டிஎம்எஸ் உடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோவையிலிருந்து பகவதி ராஜா பேசுறேங்க. அனைவருக்கும் ஐயாவுடைய பிறந்தநாள் நிச்சயம் வருதுங்க. எனக்கு பரிசாக அளித்த ஒரே ஒரு இது என்னென்னா காசோ பணமோ எல்லாம் கொடுத்துருந்தேன்னு நிச்சயமாக அதெல்லாம் மறந்துருக்குங்க. இருப்பினும் வந்து என்னுடைய குரலையும் வந்து அவர் வந்து விரும்பி டிஎம்எஸ் பணங்களில் பாடுறீங்கன்னு சொல்லி போட்டு இந்த திருவுருவ படத்தை எனக்கு அனுப்பி வச்சாருங்க. அதில் நான் வந்து ரொம்ப பெருமை கொள்கிறேன் மேலேங்க. ஏன்னா அந்த நல்ல மனசு அப்படிங்கிறத வந்து ஒன்று இறந்ததுனால தான் வந்து அது என்ன கணச்சு விட்டுருக்குறாருங்க. அவர் இருக்கிறது சிங்கப்பூரில், நான் இருக்கிறது தமிழ்நாட்டில். இருந்தாலும் வந்து என்னையும் மதித்து இந்த ஃபோட்டோவையும் அனுப்பிச்சுட்டுருக்குறாருங்க. அந்த
பெருந்தன்மை நிச்சயம் அவரையே சாருங்க. மற்றும் ரசிகர்கள் அனைவரும் வந்து ஐயா டிஎம்எஸ்ஸின் பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஐயா டிஎம்எஸ் புகழ் வாழ்க 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 வாழ்க.